மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே வர காலங்கள் எல்லாமே மழை காலங்களா தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா நியூஸ்ல வந்துட்டு ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த அலர்ட்ஸ் எல்லாம் வந்து எத்தனையா பிரிச்சிருக்காங்க, இந்த அலர்ட்ஸ்னுடைய மீனிங் என்ன, அது என்னென்ன கலர்ஸ்க்கு எவ்வளவு வந்து மெஷர்மெண்ட்ல சொல்லப்படுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சொல்லப்படுற கிரீன் அலர்ட். இந்த கிரீன் அலர்ட்ல வந்துட்டு எப்பவுமே நம்ம வந்து நியூஸ்லாம் பார்த்துருக்க மாட்டோம் கிரீன் அலர்ட் கொடுத்தது அப்படிலாம். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமா வந்து மழை பெய்யறத வந்து கிரீன் அலர்ட்ல கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 40 கிலோமீட்டர் அளவுக்கு காற்று வீசப்படும் அப்படின்னா மட்டும்தான் இந்த கிரீன் அலர்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லோ அலர்ட். இந்த எல்லோ அலர்ட் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 ல் இருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு காற்றினோட அளவு வீசும் அப்படின்னும் போதும், அது மட்டும் இல்லாம மழையோட அளவு வந்துட்டு 64 ல் இருந்து 115 கிலோமீட்டர் வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்துல வந்து பெய்யக்கூடும் அப்படின்னா மட்டும்தான் இந்த எல்லோ அலர்ட்டை கொடுப்பாங்க. இதுவும் இந்த சாதாரண மழை மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து நியூஸ்ல வந்து பெருசா இந்த எல்லோ அலர்ட்டையும் கிரீன் அலர்ட்டையும் காட்டுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறது ஆரஞ்ச் அலர்ட். இந்த ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கும்பொழுது ரொம்பவே சேஃபா நம்ம வீட்டுல இருக்கணும், மழை டைம்ல வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆரஞ்ச் அலர்ட்டை கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம அதிகமா வந்து நியூஸ்ல பாத்திருப்போம். இது எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று அளவு வீசும் பொழுதும், அது மட்டும் இல்லாம மழையினுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 115 ல் இருந்து 204 மில்லிமீட்டர் வரைக்கும் மழையினுடைய அளவு இருக்கும் பொழுது நம்ம வந்து வீட்டுல ரொம்ப சேஃபா இருக்கணும், மழை வந்து ரொம்பவே அதிகமா பெய்யும், அதுக்கு அடுத்த 2 நாள் வந்து கண்டிப்பா அதிக கனமழை இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல ஆரஞ்ச் அலர்ட் கொடுப்பாங்க. கடைசியா சொல்லப்படுற ரெட் அலர்ட். இந்த ரெட் அலர்ட்டை நம்ம அதிகமா வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரெட் அலர்ட் கொடுக்குற டைம்ல எல்லாம் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் எங்கெல்லாம் மழை பெய்யுதோ அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருவாங்க, காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுருவாங்க. சோ ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்றினுடைய அளவு வந்து 87 கிலோமீட்டருக்கும் மேல அதிகமா வீசப்படும் அப்படின்றதுனாலயும், மழையினோட அளவு 215க்கும் மேல, அதாவது 215 மில்லிமீட்டருக்கும் மேல வந்து பெய்யக்கூடும் அப்படின்றதுனால மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. இந்த ரெட் அலர்ட் கொடுக்கும்பொழுது நம்ம வீட்டுல கண்டிப்பா கரண்ட் போயிடும், பிகாஸ் வந்துட்டு ஏதாவது வந்து மழையில வந்து அந்த ஒயர் எல்லாம் அறுந்து விழுந்துரும், அந்த தண்ணியில பட்டுருச்சுன்னா அது ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்ட்டு நம்மளுக்கு வந்து கரண்ட் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. சோ அந்த டைம்ல நம்மளுக்கு காலேஜோ இல்ல ஸ்கூலுக்கோ போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த முக்கியமா சொல்லப்படுற இந்த கடலோர பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கறதை விட என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு மேல அதாவது 215க்கும் மேல வந்துட்டு நம்மளுக்கு மழை வந்து பெய்யும், 87 கிலோமீட்டருக்கு மேல வந்துட்டு நம்மளுக்கு காற்று வீசப்படும் அப்படின்றனால கண்டிப்பா புயல் உண்டாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எச்சரிக்கை எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கான வந்து நிறைய இந்த மாதிரி ரெட் அலர்ட் பண்றோம், சோ அந்த கூண்டு வந்து லாஸ்ட்ல ஏத்தப்பட்டுருச்சு அப்படின்லாம் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட், எல்லோ அலர்ட் பத்திலாம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அலர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது வீட்டுல ரொம்பவே சேஃபா இருங்க, வெளியே வந்து அடிக்கடி வரதை வந்து தவிர்த்துடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன்.